பாபாஜி பாபாஜி பரங்கிப்பட்டை குடமுழுக்கு விழா நாளை காலை 12/9/2014 அன்று நடைபெற உள்ளது. பாபாஜி கோயில் குடமுழுக்கு விழாவுக்க முன்னிட்டு இங்கே கலசங்கள் சாத்தப்பட்டுள்ளது. 11/9/2014 பரங்கிப்பேட்டை, தமிழ்நாடு, இந்தியா. பாபாஜி டெம்பிள் இஸ் ரெனிவேட்டட் அண்ட் கும்பாபிஷேகம் வில் ஹெல்ட் ஆன் 12/9/2014 டுடே 11/9/2014 த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேர் மேட் வித் தி கலசம். All three exams will be lightened today 11/9/2014 at Parangipet Babaji temple and tomorrow 12/9/14 the Kumbhabhisham will held on early morning 8 to 10. The preliminary arrangements were made for the Kumbhabhisham and three exams are established in this campus of the Babaji's temple Parangipet.
மூன்றாம் நூற்றாண்டில் திரு பாபாஜி நாகராஜ் நம்முடைய பாபாஜி அவர்கள் இங்கே பரங்கிப்பட்டியில் பிறந்தார்கள். மேமலைக்கு சென்று அட்டமா சித்தி அடைந்தார்கள், காற்றோடு கலந்தார்கள். இன்று வரை அந்த நிலையிலேயே இருந்து தன்னுடைய சீடர்களுக்கு அருள்பாலித்து கொண்டு வருகின்றார்கள். அப்பேற்பட்ட மகானின் கும்பாபிஷேகம் நாளை அது 12/9/2014 காலை நடைபெற உள்ளது. அதனுடைய முன்னிலையாக 11/9/2014 இன்று முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 3 யஜ்யங்கள் இங்கே தயார் நிலையில் உள்ளது. அதுபோக கலசங்கள் இங்கே தயார் நிலையிலிருந்து இந்த கிரியா யோகி பாபாஜி அவர்களுடைய கோயிலை புனருத்தாரணம் செய்து கும்பாபிஷேகம் நடத்த உள்ளார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கவிதை கணேசன் ஃப்ரம் பரங்கிப்பேட்டை, தமிழ்நாடு, இந்தியா, ஃப்ரம் பாபாஜி டெம்பிள். ஆலமரம் பாபாஜி டெம்பிள், த மேன் அண்ட் கிரியேட்டர் பாபாஜிஸ் டெம்பிள். பில்கிரிம்ஸ் கேம் ஃப்ரம் சம்வேர் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் தி வேர்ல்ட் அட் பாபாஜிஸ் டெம்பிள் ஃபார் தி கும்பாபிஷேகம். தே ஆர் அட்டெண்டிங் கும்பாபிஷேகம் அட் பாபாஜிஸ் டெம்பிள், பாரங்கிப்பேட்டை, தமிழ்நாடு, இந்தியா. பரங்கிப்பேட்டையிலிருந்து கவிதை கணேசன் பேசுகிறேன். மகாவதார் பாபா அவர்களுடைய கோயிலின் கும்பாபிஷேகம் நடைபெறும் உள்ளது. அதனுடைய முன்னிகழ்வாக இங்கே நிகழ்ச்சிகளை கண்டு கொண்டிருக்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்திலே இங்கே கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய அனைத்து முன்னேற்பாடான வேலைகள் யஜ்யங்கள் கலசங்களோடு நடத்த உள்ளார்கள். அதை நாம் இப்பொழுது கண்டு வருகிறோம். கவிதை கணேசன், பரங்கிப்பேட்டை, பாபா கோயில், இந்தியா, தமிழ்நாடு. நாளை இங்க நடக்க போற கும்பாபிஷேகம் வந்து பாபாஜி இந்த குருநாதர் யோகி ராமையா அவர்களால் பிரதிஷ்டைக்கு, அதாவது பாபாஜி பிறந்த இடத்துல இது வந்து அவருக்கு எப்படி தெரிவிச்சான்ற ஒரு கதையும் இருக்கு பின்னாடி. அதுலேருந்து ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்க குரு வந்து ஒரு பெரிய ராஜ பரம்பரையில் பிறந்தவர். அதாவது சொந்தமாக அவங்க அப்பா பிளேன் வாங்கிட்டு வந்து சொந்தமாக கானடகாத்தானில் ஏர்போர்ட் கட்டினவர். அந்த அளவு அவருடைய ரெண்டாவது மகன் அவர். அவருக்கு போன் டிவின்னு வந்து சாக கிடக்கும்போது அந்த நிலையில் தான் அவர் சீரடி சாய்பாபா பக்தராக இருக்கும்போது கனவுல வந்து சொல்கிறாரு, நான் உன்னுடைய குரு அல்ல, உன்னுடைய குரு மகாவதார புருஷன் அவர் வரப்போகிறாரு. யார் அந்த மகாவதார புருஷன்னா முருக அவதாரமான பாபாஜி. அப்போ பாபாஜியை பற்றி நம்ம நிறைய சொல்ல வேண்டியிருக்கோம்.
யார் அவர், அவர் வந்து தடுத்து ஆட்கொள்ள சென்னையில் வந்து இப்போ அந்த ஒரு காட்சி கொடுத்த இடம் இருக்கு, அங்கே தான் யாகம் கொண்டு அமைச்சிருக்கோம், எங்கள் குருநாதர் அமைச்சு வச்சுருக்கா இருக்கும், அங்கே தான் வருஷத்தில் ஒரு மூணு தடவை அங்கே யாகம் நடத்துகிறோம், அதே மாதிரி இங்கே வருஷத்தில் ஒரு தடவை இங்கே யாகம் நடக்கும், இது விசேஷமாக இன்றைக்கி கும்பாபிஷேகம்னால இப்போ யாகம் நடந்துட்டு இருப்பாங்க. அப்போ பாபாஜி யார் அப்படின்னாக்க, முருக அவதாரமான பாபாஜி யார்னு இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். அது முருகனை வந்து நம்ம வந்து தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். அந்த தமிழ் கடவுளானவர் என்ன, தமிழ் கடவுள்னு சொல்லிட்டாங்க என்ன, இந்த தமிழை உலகத்துக்கு கொடுத்தவர் வந்து அகத்தியர் தானே அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, அந்த அகத்தியர் வாயால் அந்த தமிழை அனுபவிக்கணுன்ற ஒரு ஆசை வருது அவருக்கு. உடனே அது அந்த ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள இந்த பூமிக்கு வர்றார். இது கர்ம பூமின்றதுனால அவருக்கே மூணு பிறவி ஆச்சு. முருகன் இங்கே அவதாரம் எடுக்கிறார், முதல்ல குமுகில்ல பட்டர் அப்படின்ற நாமமோட வாழ்ந்திருக்காரு. அதுக்கடுத்து ஒரு மங்கோலியனாக பிறந்தார், அதுவும் ஒரு 120 வயசு, அப்போ வந்து திரிவண சம்பந்தன்ற பேரில் இருந்திருக்கார். மூணாவதாக தான் இங்கே நாகராஜன்ற பேரில் இங்கே பரங்கிப்பேட்டையில் பிறந்தார். இந்த அவர் பிறந்த இடத்துல தான் இப்போ யாகம் ஒன்று நடந்துட்டுருக்காரு. எந்த வருஷத்தில் பிறந்தார்? 203 கிபி 200 கிறிஸ்துக்கு பின். இதில் ஒரு சின்ன நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்னு ஒரு புத்தகத்தில் படித்தவங்கள்லாம் கேட்பாங்க, பாபாஜி வந்து எந்த காலத்துலேயும் போகருக்கும் இவருக்கு முன்னாடி ஜீசஸ்க்கு முன்னாடி பிறந்தவர்னு அவருக்கே உபதேசம் பண்ணவர்னு சொல்கிறாங்களே அப்படின்னும்போது எப்படின்னு கேட்குறாங்க. அவர் மங்கோலியனாக பிறந்த நிலையில் இருக்கும்போது 120 வயசு இருக்கும்போது அப்போ தான் அவர் இயேசு பிரானை சந்திக்கிறார், அப்போ அவர் கொடுக்குறார். அதனால் பாபாஜி வந்து முந்தியும் இருந்தார் பிந்தியும் இருக்கார். அவரே தான் இன்னொரு உடல் எடுத்துங்க நாகராஜன் பிள்ளை, ஒரு 8வது பிள்ளையா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறாரு. அப்போது வந்து 8வது பிள்ளையாக பிறந்ததுனால கிருஷ்ணரை போல இவரும் என் தன்னுடைய மாமன் அடிச்சிருவானோ தன் தம்பி அடிச்சிருவானோ அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, 7 நெல்மணி எடுத்து வாயில் போடுறாங்க. வாயில் போட்டு அவரை சாகடிக்கணும்னு பார்க்கலாம் குழந்தைய. ஆனால் பாபாஜி அவர் அவதார புருஷன்றதுனால அவர் வந்து அதையெல்லாம் மிஞ்சி கடந்து வராரு. அப்போ இங்கே அவங்க அப்பா வந்து இங்கே தான் பக்கத்தில் இருக்கிற கோயில் ஒன்று இருக்குது, சிவன் கோயிலாக இருந்தது. அவங்க அப்பா பேர் ஸ்வேதநாதையர், அம்மா ஞானாம்பாள். அவங்க பக்கத்தில் அந்த அவர் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு திருவிழா வருது. அந்த திருவிழா சமயத்தில் அவரை வந்து ஒரு பத்தான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து அவரை வந்து டாக்காவுக்கு கடத்திட்டு போய் ஒரு அடிமையாக விற்கிறதுக்கு பார்க்குறான். அப்போ அவர் வேத விற்பனர் அவரை பார்த்துட்டு ஒரு 2 ரூபா, நம்ம இந்த கால மதிப்பு சொன்னால் 2 ரூபா, அந்த காலத்தில் அது பெரும் மதிப்பு, அதை கொடுத்து அவரை ஏன்னா பையனை பார்த்தா சாதாரண பையன் மாதிரி தெரியல, இந்த பையன் வந்து ஒரு அவதார புருஷன் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி வேதமெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. ரொம்ப சின்ன வயதுலேயே அதை வந்து பிடிச்சிடுறாரு. அப்புறம் அங்கேருந்து அவர் காசிக்கு வர்றாரு. காசியில் இருந்து அங்கே தான் ஆதிசங்கரருக்கு வந்து இன்றும் இருக்குது. இந்த செட்டியார் சத்திரத்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, சிவலிங்கம், பெரிய சிவலிங்கம் இருக்குது. அந்த இடத்துல தான் ஆதிசங்கரருக்கு பாபாஜி வந்து போதித்த இடம், அவர் வந்து ஞானத்தை கொடுத்த இடம். அங்கே இருந்த நிலையிலேருந்து அங்கே பால்குடி பாபாக்கள்னு இருக்காங்க, அவங்களோட அவர் கப்பலில் பிரயாணம் செய்து கதிர்காமம் போகிறார் இலங்கையில். அங்கே போய் இறங்கும்போது அங்கே வந்து இறங்கின இடத்துல பார்த்தீங்கன்னாக்க கதிர்காமத்தில் போகநாதர், 18 சித்தர்கள் ஒருவரான போகநாதர் வந்து அங்கே என்ற வடிவில் முருகனை வழிபட்டுட்டு உட்காந்துருக்காரு. இவர் பார்த்த உடனே தெரியுது, இன்னும் அவருக்கு தியான தீட்சை கொடுக்குறாரு. ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து செய்யும்போது தான் முருகாவதாரம்னு அப்போ தான் அவருக்கு 3வது பிறவியில் தான் அவருக்கு அந்த நினைவுகள் வருது. வந்த உடனே அப்போ போகநாதர் சொல்ல கொஞ்சம் காலம் அவர் கூட தன்னோட இருக்க வச்சுட்டு, நீ குற்றாலம்போ அங்கு பிராணாயம உபதேசம் பெறுவாய், அகத்தியரை சந்தித்து பிராணாயம உபதேசம் பெறுவாய் அப்படின்னு சொல்லார். உடனே அங்கேருந்து குற்றாலத்துக்கு வர்றாரு. இன்று குற்றாலநாதர் கோயிலில் இருக்கிற அகத்தியர் சன்னதி இருக்குது, அந்த இடத்துல தான் பாபாஜிக்கு பிராணாயம உபதேசம் நடைபெற்றது. அப்புறம் அங்கிருந்து அதற்கு மேலே அந்த செண்பகா தேவிக்கு மேலே ஒரு குகை இருக்குது, அந்த குகையில் இப்போ வந்து அது தட்சிணாமூர்த்தி குகைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்ல அங்கே தட்சிணாமூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணதுனால, இங்கே பொதுமக்கள் சேர்ந்து பண்ணதுனால அந்த குகையில் தான் பாபாஜியும் அகத்தியரும் ஒன்றா உட்காந்து தவம் பண்ணுறாங்க. 42 நாள் அங்கே இருந்துட்டு புறப்பட்டு வராரு. இங்கே வந்து பரங்கிப்பேட்டைக்கு வராரு. பரங்கிப்பேட்டையில் தன்னுடைய அக்கா மகளை, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் அக்கா மகளை திருமணம் செய்வது ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்பதுனால அக்கா மகள் நாகலட்சுமி தேவி அவங்க அப்போ 9 வயது, இவருக்கு 14 வயது தான், திருமணம் செய்து இங்கேருந்து அகத்தியரோடையே போய் இதில் பத்ரிநாத்துக்கு போகிறாரு. பத்ரிநாத்தில் அங்கே இருந்து
பிராணாயாம செயல்முறையை பயன்படுத்தி சொரூப சமாதி என்ற உயர்ந்த உன்னத நிலையை அவர் அடைகிறார். சொரூப சமாதி என்றால் என்ன அப்படின்னு ஒன்று வரும், எல்லாருக்கும் அந்த கேள்வி வரும். பல நிலைகள் இருக்குது, பல சமாதிகளை பற்றி பேசுவாங்க. நிருகல்ப சமாதி, சர்வீகல்ப சமாதி, சகஜ சமாதி அப்படின்லாம் சொல்லிகிட்டே வருவாங்க. அந்த இறுதியானது ஒருவன் இயங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டியது. என முக்தி ஒரு முடிவல்ல, சொரூப முக்தி தான் இறுதியானது. அதாவது இந்த தூள உடலையே காற்றோடு காற்றாக கரைப்பது தான். அதை எப்படி கரைக்கிறது? அது உதாரணம் சொல்லணும்னு சொன்னால், ஒரு காந்தத்தில் ஊசியை நீங்கள் உரசினா எப்படி அந்த ஊசியும் காந்தமாகிறதோ அதுபோல் பிராணாயாமம் செய்ய செய்ய, இந்த மூச்சு பயிற்சியை செய்ய செய்ய, உங்களை 27,000 கோடி அணுக்களாலான இந்த உடம்பு உள்ள ஒவ்வொரு அணுக்களையும் பிராணதேகத்தால் மிளிர செய்தால் ஒரு காலகட்டத்தில் நாம் அந்த சொரூப சமாதி என்ற உன்னத நிலையை அடைந்து விடலாம். இதுதான் வந்து பாபாஜி அடைஞ்சு காட்டினார். இப்போ 20ஆம் நூற்றாண்டில் அடைஞ்சு காட்டிய ஒரே சித்த புருஷர் வள்ளலார். அதனால் இப்போ பாபாஜியை பற்றி நம்ம தெரிஞ்சினோம். அது மாதிரி அந்த பெருமைகளை இவ்வளோ விஷயங்களெல்லாம் வந்து இந்த விஞ்ஞானத்தை எல்லாம் சொல்லி கொடுத்த யோகி ராமையா அவங்களும் நாங்கள்லாம் அவருடைய சீடன்னு சொல்லிக்க மிக மிக பெருமையான ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய சீடன்னு சொல்லிக்கிறது தான். அவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு விஷயங்களையும் அவ்வளவு கவனத்தோடு எங்களுக்கு சொல்லி கொடுத்தார். பக்கத்தில் இருந்து அப்படி ஒரு ஆசான் கிடைப்பது நிச்சயமாக அரிது, பெருமையாக நாங்கள் எங்கே ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எளிமையாக அதே சமயம் என்ன தேவையோ ஒவ்வொருவரையும் கணித்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். இது யார் அப்படின்னு நம்ம இந்த இந்த பரம்பரையை பின்னோக்கி அப்படி போனோம்னா பாபாஜிக்கு யார் கற்றுக் கொடுத்தாருனாக்க, பிராணாயாமத்தை பொறுத்தவரை அகத்தியரும், தியானத்தை பொறுத்தவரையில் போகநாதரும். ஸோ எங்கள் இந்த பரம்பரையில் வந்து எங்களை பொறுத்தவரையில் பரமகுருன்னு சொல்லக்கூடிய இங்கே ரெண்டு பேர் தான், போகநாதரும் அகத்தியரும் தான். அதுக்கு மேலே பார்த்தோம்னாக்க பார்வதி தேவி வந்து அகத்தியருக்கு கொடுத்த கலை தான் இந்த பிராணாயாம தியான செயல்முறை. இது சிவன் வந்து அமர்நாத்தில் சக்திக்கு போதித்த பிராணாயாம செயல்முறை. அது பல முறைகள் இருக்குது, அதில் முக்கியமானது ஒரு 144 சொல்லுவாங்க. அதில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையான பிராணாயாமம், இந்த நாளைக்கு இந்த செயல்முறை தான் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட அதிர்வலை அன்று இருக்கும் அப்படின்ற காரணத்தினால் அன்னன்னைக்கு அந்தந்த பிராணாயாம செயல்முறை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். இங்கே அப்படி தான் எங்கள் குரு எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அவரோட இருந்த குருநாதரோட இருந்த அனுபவங்கள்லாம் பேசினா நிறையவே சொல்லலாம். அற்புதமான ஒரு குரு கிடைச்சதுன்றது மேலே எங்களால் வார்த்தைகள் இல்லை. அவரை பற்றி பெருமையை சொல்ல எங்களுக்கு வார்த்தைகளே கிடையாது. இங்கே நம்ம பாபாஜி பாபாஜியினுடைய இடத்துல நடந்த அற்புதங்கள் ஏதாவது அற்புதங்கள்னா, இந்த இடத்த எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்றது ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாமையே போயிட்டு இருக்கு. பத்திரிகைகளும் இதை பற்றி எழுதியிருந்தோம், இருந்தாலும் சொல்கிறேன். எப்பவும் எங்கள் குரு வந்து சென்னையிலேருந்து புறப்பட்டு அவர் கர்நாடகத்தனுடைய சொந்த ஊருக்கு அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே போவார். போகும்போது இந்த வழியில் வந்து சிதம்பரத்தில் தான் அவர் வந்து தன்னுடைய பதிப்புகளை எல்லாம் என்னென்னலாம் புஸ்தகம் போடுறோமோ அதெல்லாம் வந்து இங்கே ஒரு பிரிண்டர் அவங்கள்ட்ட கொடுப்பார். கொடுக்க போகும்போது அவர் எப்பவும் இரவு நேரங்களில் கிளம்பி வருவார். இரவு நேரத்தில் சென்னையில் ஒரு 10 மணிக்கு மேலே புறப்பட்டிருக்காரு. அப்புறம் சற்று ஓய்வு தேவைன்னு படுத்துட்டார். படுத்த நிலையில் அப்போல்லாம் ரோடுலாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இது காடு போல் இருந்த இடம், இன்று வளர்ந்துட்டுது. நாங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் நாங்கள் வந்து உள்ளே நுழையிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், பாம்பெல்லாம் நெளிஞ்சு இருந்த இடம் தான் இருக்கும். அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பில்டிங் இருக்குது. இன்றைக்கி உண்மையாக சொல்ல போனால் அந்த இடத்துல கிணறு இருந்தது, அந்த கிணத்து தண்ணியை தான் நாங்கள் குடித்தோம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படிப்பட்ட இடமா தான் இருந்தது இது. அப்போது எங்கள் குரு வரும்போது ஒத்தடி பாத மாதிரி இருந்திருக்குது. திடீர்னு டிரைவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. இது அந்த காலத்தில் நடந்த விஷயம். அது அவர் தன் சுய நினைவு இழந்திருக்காரு. இந்த இடத்துல இந்த பகுதியில் இந்த வாசலுக்கு நேரம் வந்து நின்று இருக்காரு. இது காடாக புதராக இருந்திருக்கு. அந்த நேரம் தூங்கிட்டு இருந்த எங்கள் குருநாதர் எழுந்து, எங்கப்பா வந்திருக்கேன்? என்னையா எனக்கு ஒன்றும் தெரியலையா, எங்கே வந்திருக்கேன்னு தெரியல, இருக்கல, எங்கே வந்துட்டேன் அப்படின்னு புலம்புறாரு. சரியா, கொஞ்சம் விடிஞ்சு பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறது, எங்கேயோ கொண்டு வந்து சுருங்கி விட்டுட்டேன். இந்த மெயின் ரோட்டில் தானே வந்தேன். எல்லா விவரங்கள்லாம் கேட்குறாரு. வந்திருந்த ஐயா, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இது எங்கேயோ வந்து ஒரே காடு மாதிரி இருக்கியா, எப்படி இந்த இடத்துக்குள்ளே வந்தேன்னு தெரியல அப்படின்னு அவர் சொல்கிறார். சொன்னோன்னு சரி சரி, கொஞ்சம் விடிஞ்சு யாரையும் விசாரிச்சுட்டு போகும் அப்படின்னு சொன்னேன் எங்கள் குரு. சரி, அந்த டார்ச் லைட் எடுத்துன்னு வாங்கியா அப்படின்னு சொல்லிட்டு, அதை பார்க்குறீங்களா, இந்த மரம் 3 மணி ஆச்சு, மறுநாள் ஆயிடுச்சு. நம்ம பிராணாயம தியான செயல்முறையெல்லாம் பயன்படுத்தணும். நான் தியானம் செய்ய உட்காறேன், நீங்கள் பக்கத்தில் இருந்து உதவி செய்யுன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் வச்சுன்னு
அந்த மரத்துக்கு இடம் போய் உட்கார்றாரு. உட்கார்ந்து தியானம் பண்ற நிலையில பாபாஜி அவருக்கு சொல்றாரு, தியானத்துல சொல்றாரு, நான் தான் வண்டிய திருப்பி விட்டு இங்க கூட்டின்னு வந்தேன், நான் பிறந்த இடம் உனக்கு காட்டுவதற்காக தான் வந்தேன் அப்படின்னு அவரு சொல்ல, அப்புறம் எழுந்து வந்து காட்டுறது அந்த யாககுண்டம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் முன்னாடி வந்து ஒரு வேப்பமரம் பாபாஜி பிறந்த யாககுண்டம் இருக்கிற இடத்துல இந்த வேப்பனுக்கு நேர்கீழதான் அந்த காலத்துல குடிசை இருந்தது, நான் எட்டாவது பிள்ளையாக பிறந்த இடம் இதுதான் குறிப்பிட்டு காட்டுறாரு. உடனே அது தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு, எப்பவுமே தான் வண்டியில போகும்போது வேலும் திருச்சூலமும் கையில வச்சிருப்பாரு எப்பவுமே, அப்போ ஒரு வேல் எடுத்து அந்த இடத்துல அடையாளம் பண்ணி வச்சுட்டு மரத்துக்கு முன்னாடி அப்படி அடையாளம் பண்ணி வச்சுட்டு தான் பிறந்த இடம்னு வந்து அடையாளம் பண்ணி வச்சுட்டு புறப்பட்டு போறாரு. புறப்பட்டு போய் அவர் மனசுக்கு ஒரு ஆசை வருது, பாபாஜி பிறந்த இடம் வந்து காட்டி கொடுத்துட்டாரு, நம்ம என்ன செய்ய முடியும் இந்த இடத்துல அப்படின்னு அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு ஒரு ஆசை வருது, இந்த மாதிரி கோயில் கட்டினா என்ன அவருடைய இடத்துல அப்படின்னு அவருக்கு முதல்ல ஆசை வரும். அப்போ அந்த காலத்தில் இவர் எங்கள் குரு ஒரு ஃபிசியோதெரபிஸ்டாகவும் இயங்கினதுனால ஒரு முறை பம்பாய்க்கு பிளேனில் போயிட்டு இருக்கும்போது அப்போ இருந்த சரண் சிங் நினைக்கிறார், அவர் வந்து மினிஸ்டராக இருக்கார், ஒரு பக்கத்து இருக்கையில் அவர் வந்து உட்காந்துருக்கார். உட்காந்தும்போது ஏதோ பேசும்போது, ஆ யோகியா நீங்கள் உங்களோட சந்தித்தது மகிழ்ச்சின்னா அவர் அந்த மினிஸ்டரை வந்து பேச ஏதோ பேச்சு வழக்கில் அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது ஆனால் அது வந்து கஸ்டம்ஸ்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய இடமாக இருக்குது, இந்த மாதிரி எங்கள் பாபாஜிக்கு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்றேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எங்களுக்கு அனுமதி கொடுத்தா அந்த இடம் கொடுப்பீங்கன்னா நல்லா இருக்குமே அப்படின்னா, சரி நீங்கள் வாங்க சந்திங்க, பிற்காலத்தில் சந்திச்சிங்கன்னா இன்னும் தன்னுடைய காடை கொடுத்து பிற்காலத்தில் சந்திச்சு என்னை வந்து இது பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்றாரு. அந்த உதவி கிடைக்கிது. அப்போது வந்து இந்த நீலவாக்கில் இந்த இடத்த வாங்குறாரு குரு. கஸ்டம்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிலம் வாங்க முடியாது. அப்போது அந்த மாதிரியான வாய்ப்பை பாபாஜி ஏற்படுத்தி கொடுக்குறார், இந்த மினிஸ்டர் பக்கத்தில் வர வச்சு அந்த மாதிரி கொடுக்குறாரு. அப்போது இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி இந்த இடத்துல எல்லாம் இந்த நிலையில் இப்படி கொஞ்சம் மோசமான இருந்த நிலையில் இந்த கோயிலை வந்து கல் கோயிலாக கட்டினாக்கா காலத்திற்கும் அது பேசும் அப்படின்ற ஒரே காரணத்தினால கற்கோயிலாக கட்டி, அதுவும் போகநாதருடைய விருப்பப்படி அந்த 8x8 உள்ளடுக்கு 8x8 கணக்கில் போகநாத விதிப்படி என்ன இருக்கோ ஒரு கோயில் கட்டணும்னா என்ன விதியோ அந்த விதிப்படி அவர் கட்டியிருக்காரு. கட்டி அதை தனித்தனியாக அதை வந்து மகாபலிபுரத்தில் செஞ்சு அதை இங்கே எடுத்துக்கு வந்து அசம்பிள் பண்ணி இங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணார் பாபாஜி. பிரதிஷ்டை பண்ணி இப்போ 40 வருஷம் கழித்து அவர் இல்லாத நிலையில் இப்போது புது அன்பர்கள்லாம் சேர்ந்து இருக்க எல்லாரும் சேர்ந்து இப்போ வந்து கும்பாபிஷேகம் நடைபெறுது. இந்த வருஷம் 2014 நாளைக்கு வெள்ளிக்கிழமை நடக்குது. எல்லாம் அவருடைய பாபாஜியுடைய சிறப்பு தான், அவர் தான் கூட இருந்து ஏக்கிட்டு இருக்காரு. இங்கே இருக்கிற அன்பர்கள் குருநாதரும் கூட இருந்து ஏக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இவ்வளோ நல்ல விஷயங்களும் நடந்துகிட்ருக்குது. பாபாஜி எல்லாரும் என்ன நினச்சிடும், முருகனை வணங்கினாலும் பாபாஜி தான், பாபாஜி வணங்கினாலும் முருகனை வணங்கின மாதிரி தான், அவருடைய அவதாரம் தான் அவர். அதனால் எந்த பேதமே இல்லை, அவரை வணங்குவவர்கள் எல்லா வளமும் பெறுவார்கள். சாரங்கபாணி அவர்கள், திரு சாரங்கபாணி அவர்கள் மலேசியாவிலிருந்து இந்த கும்பாபிஷேகத்தை காண வந்திருக்கிறார்கள். பாபாஜினுடைய கும்பாபிஷேகத்தை அவருடைய வார்த்தையில் இப்பொழுது நாம் கண்டுவரலாம். என் பெயர் சாரங்கபாணி, நான் ஒரு சித்த வைத்தியன். 1990 யோகி ராமையா கிட்ட மலேசியாவில் ரீச் வாங்கியிருக்கேன். நான் மொத்தம் 6 முறை பிராணயாம தீட்சையும் 5 முறை அந்தரக்கிரியா தீட்சையும் வாங்கியிருக்கேன் யோகி ராமையா கிட்ட. வருஷ வருஷம் இந்த கோயிலுக்கு வந்து போவேன் நான். நிறைய நான் பிறந்தது இந்த தமிழ்நாடு வேலூர் மாவட்டத்தில். நிறைய அனுபவம் பாபாஜி பற்றி இருக்குது, என்ன அனுபவம் கேட்குறீங்க சொல்லுங்க. ஏதாவது ஒரு சிலது அற்புதங்களை சொல்லுங்க. அப்புறம் சொன்னால் வந்துட்டு வாழ்க்கையில் வந்து பாபாஜி கிட்ட வந்து நிறைய அற்புதம் நடந்துருக்கு. ஒன்று ரெண்டு இதில் சொல்கிறதுக்கு அதில் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன். அந்தரக்கிரிய யோகம் வந்து காசியில் ஒரு முறை நடந்தது. அப்போது அதாவது பாபாஜி வந்து ஆதிசங்கர் தீட்சை கொடுத்த இடம் ஒன்று இருக்குது, அகத்தியர் லிங்கம்னு சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு பேர். அந்த கோயில் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடி போக சொன்னால் நாங்களும் பல இடத்துல போய் தேடி தேடி சந்து போதெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு இடத்துல கீழே உட்காந்து பாபாஜி கிட்ட வேண்டணும், பாபாஜி இந்த கோயிலை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்ட நாங்கள் வந்து தமிழ்காரவங்க, அவங்க ஹிந்திக்காரவங்க, இங்கிலீஷில் கேட்டால் அவருக்கு புரியல.
நடந்து போயிட்டே தான் டக்குனு பார்த்துட்டு அந்த கோயிலை டக்குன்னு உள்ளே போயிட்டு உட்காந்து சாதனை பண்ணிட்டு வந்தோம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அதே நாளில் எனக்கு வந்து அண்ணா ஹாஸ்பிட்டலில் ஒரு சித்த வைத்தியம் படிப்பு ஒன்று இருந்துச்சு. நான் திரும்பி வரணும், வர உடனே அங்கே டிக்கெட்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த ஃபாரின் கோட்டா டிக்கெட் வச்சுருக்குறாங்க ரயில்வேயில், ஸ்டூடெண்ட் கோட்டா இருக்குது, ஆர்மி கோட்டா, அப்புறம் ஓல்டு சிட்டிசன் கோட்டான்னு வைக்கும். எங்களுக்கு டிக்கெட் இல்லாமல் போச்சு. நான் போய் ஆகணும், அப்படி போய் ஆகலன்னு சொன்னால் வந்து அந்த பரிட்சை கேன்சல் எனக்கு. அப்போ உட்காந்து வேண்டிக்கிட்டு இருக்கேன் பாபாஜி கிட்ட போயது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் மண்ணுக்கு உட்காந்துருக்கும் போது அப்போ தான் ரெண்டு பேர் வந்து அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணுறாங்க. அந்த கவுண்டர் மண்ணுக்கு சொல்கிறார், என்கிட்ட ஏற்கனவே வந்து ரொம்ப பேர் உட்காந்துருக்குறாங்க, ரெண்டு டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிருக்கு, உங்களுக்கு நான் கொடுத்துறேன், இங்கே கொடுத்தா வந்து வம்பா போயிடும், கொஞ்சம் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கொடுத்தா டிக்கெட்டு. அந்த மாதிரி சமூகங்கள் எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். அது ஏதாவது விஷயங்களை இப்போ சித்த வைத்தியம்ன்றீங்க, அந்த குரு மருந்துன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் நீங்கள் ஏதாவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க? குரு மருந்து என்பது இருக்கு. நீங்க கேட்கற குரு மருந்து வந்து எந்த வகையை சேர்ந்த சார்? முப்பு குருன்னு சொல்றோமா அதுவா? இல்ல, முப்பு குரு இருக்கு, ரசவாத குரு இருக்குது. நீங்க எந்த விதத்துல அதுல வந்து நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கீங்க? ரெண்டுமே இருக்கு. ரெண்டுமே நான் ஸ்பெஷலைஸ் பண்ணல, படிச்சிருக்கிறேன், என் குருவுக்கு தெரியும். ஆனா வந்துட்டு அதை இப்படி போட்டு வீடியோ போட்டு காட்ட முடியுமா? குரு மருந்து என்பது பார்த்தீங்கன்னா எல்லா மருந்தும் வந்து உடல்ல போயிட்டு எந்த மருந்து நிற்காது. வைத்தியம் என்றால் கட்டை கேளு, வாதி என்றால் வளரை கேளுன்னு சொல்லுவாங்க. வைத்தியம் என்றால் கட்டை கேளு, வாதி என்றால் வளரை கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து டயபிட்டிஸுக்கு ஒரு ஆங்கில மருந்து உள்ளே சாப்பிட்றோம், அது உள்ளே போயிட்டு யூரியனில் போய் திரும்ப வெளியே வந்துடுது, திரும்ப நாளைக்கு ஒன்று போடணும். அப்போ சாக்கிற மட்டும் அந்த மருந்து சாப்பிட்டுட்டே இருக்குனா அது வெளியே வந்துக்கிட்டே நிற்கும். ஆனால் மருந்து கட்டிட்டு அதை சாப்பிட்டோம்னு நான் உள்ள ஒரு நோய் இருக்குது, அந்த மருந்து ஒரு 40 நாள் சாப்பிட்டோம்னா அந்த உள்ள மருந்து கட்டி நிற்கும். அப்போ இதுதான் குரு மருந்து அப்படின்னு சொல்கிறது. கட்டாத மருந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்டா சாகரம் மட்டும். கட்டிய மருந்து வந்து விருந்து மருந்து மூன்று வேலை என்று சொல்கிறது போல் ஒரு 3 நாள் அல்லது வந்து 40 நாள் கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி வந்து என்ன சொல்லுவாங்க மருந்து. அப்போ இந்த குரு மருந்து வந்துட்டு கட்டிட்டோம்னு சொன்னால் வந்து அது வந்து உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளால் அதை பிரிக்க முடியாது. அப்போ அசையக்கூடிய பொருள் அல்லது சலனம் உள்ள பொருள் வந்து வாத பித்த கபம், அதாவது காற்று நீர் நெருப்பு, அசையாதது மண்ணும் ஆகாயமும் சொல்லுவோம். அதை போல் இது வந்து இந்த காற்று வாத பித்த கபத்து மூணையும் ஒன்றா கட்டிட்டோம்னு சொன்னால் 4-2-1 என்ற அடிப்படையில் உள்ளதை வந்து 1-1 என்ற அடிப்படையில் கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உடலில் வந்து நோய் இல்லை, மரணம் இல்லை. இது சித்தருடைய வாக்கு. அப்போ அதை கட்டுவதற்கு என்ன மருந்து நின்றுன்னா மருந்துலேயே பெரிய மருந்து குரு மருந்து அப்படி, அது முப்பு குரு மருந்துன்னு சொல்லுவாங்க. செய்வதற்கு அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக அவருக்கு வந்து விதி இருக்கணும், அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரு வந்து அமையணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை ஒன்று அமையணும், நீதி நேர்மையெல்லாம் இருக்கணும். பாவிகளுக்கு கண்ணுகளுக்கும் தெரியாது, அது பார்த்தவங்க அது வந்து புரியாது. அதுபோல் இந்த மருந்து செய்கிற ஒரு மகான் இருக்கிறாங்கன்னா பெரிய ஆள் அவங்க. நான் வந்து செவி வழி கட்ட தான் நான் உங்கள்கிட்ட பேசிக்கிறது, எனக்கு தெரியும் நான் சொல்ல வரல இந்த விஷயத்துல. சித்த வைத்தியர் என்பதால தான் இப்போ உண்மைதான், முழுக்க முழுக்க மூலிகையால் செய்யப்பட்டது தவிர வந்து அது வந்து பாசானமோ அல்லது வந்து மெட்டலோ இதெல்லாம் வந்து அதில் வராது. கண்டிப்பாக மூலிகையில் செய்யப்பட்ட மருந்து அது வந்து ஒரு ஒரு காலத்தில் அது பூத்து அது குலுங்கி வரக்கூடியது. அதை எடுத்து ரசாயன முறைப்படி அதை வந்து பலவிதமான வந்து வேதியியல் மாற்றங்களுக்கு உட்பட்டு அதை செந்தூரமாகவோ அல்லது பசுமமாகவோ செய்து எடுப்பாங்க. அதை சிறுக சிறுக உடலில் சாப்பிடும் பொழுது பழைய மலஜலமெல்லாம் உடலில் விட்டு கழிந்து உடலில் உள்ள செல்லுங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு வாத பித்த கபத்துக்கு வந்து ஈடு கொடுக்காமல், அதாவது வந்து ரசாயன வேர்தல் மாற்றம் ஏற்படாமல் தன்னிசையாக அப்படியே நிற்கக்கூடிய ஒரு செல்லு. அதை பொதுவாக செல்லு பார்த்தீங்கன்னா 30-36 நாளைக்கு ஒரு முறை அழியக்கூடியது. ஆனால் இந்த மருந்து உள்ளே போட்டவனே அழியா தன்மை கொண்டு வருது. இப்போ எப்படி சொன்னாங்களோ கோடான கூடி அணுக்களாக செய்யப்பட்டு இந்த உடலை வந்து ஃபுல்லாக ஒன்றா கட்டிட்டோம்னு சொன்னால் உடலில் அழிவில்லை. எந்த ஒரு உடலில் வந்து எந்த ஒரு செல்லுக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த மொலிகுல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அது கால் இருக்கும், அதை வந்து அழியக்கூடியது. ஒரு மருந்தை உள்ளே போட்டுதான் அழியா தன்மை கொண்டு வந்துடும், அந்த மொலிகுல் ஸ்ட்ரக்சர் மாறாது. அப்போ அதை மாறாத தன்மை கொண்டு வரது அந்த முப்பு குருன்னு சொல்கிறது. அதை சாப்பிடும்போது உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு மரணமில்லா பெருவாளுக்கு விட்டுட்டு போவோம். அந்த டீச்சர் பண்ண உடலில் தான் பிராணயாமத்து ஏத்தனமாக அது நிலையாக நினைச்சு நிற்கும் சொல்லுவாங்க. இந்த ரசவாதத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று சொன்னாங்க, சீனாக்காரம் வெடிவெப்பு, தினமும் ஓருப்பு, ஏனாச்சாரம் விட்டு நானா விரைகள் புடம்போட நவலோகம், அது மாதிரி ஃபார்முலா ஆயிட்டுச்சு ஃபார்முலா. பட் அது விளங்காது,
ஒரு குரு உபதேசம் பண்ணாதான் என்ன, நீங்க சித்த வைத்தியத்தில் முப்பு குரு சொன்ன பிற்பாடு ரசவாதத்தினுடைய ஃபார்முலா உங்களுக்கு சொல்லணும்னு, இது உலகம் ஃபுல்லாக தெரியணுன்றதான். ஏதாவது ஒரு வாய்ப்பு யாருக்காவது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்து கேட்டு அதில் அவங்களுடைய சித்தி அடைஞ்சாலும் அதுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்லுவாங்க. சீனாகாரம் வெடிவெப்பு தினந்திரம் சோத்துப்பு ஏனாப்பாலை விட்டறுத்து எட்டெருவில் புடமிட மாறாகுன்மம் 18 மாண்டிரம் கண்டிறேன்னு சொன்னாரு. ஏனாப்பால் என்பது தெரிஞ்சால் பரவாயில்ல, அது தெரியல. ஊனா இன்னும் இருக்குது, ஊனாச்சாரம் ஓரப்பு ஏனாச்சாரம் விட்டறித்து நானா விரைகள்னா நாலு நாலும் நன்னாங்க 16 வெரைட்டி, அது என்ன சைஸ் இப்பெல்லாம் சைஸ்லாம் கிடையாது, அப்பெல்லாம் அந்தந்த பெருசு போடுவான். அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. ஒரு குருவனோட உபதேசம் கிடைத்தால்தான் அது கிடைக்கும். இருந்தாலும் நீங்கள் முப்பு குரு சொன்ன பிற்பாடு இந்த குரு சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நானும் ஏதோ அதில் கொஞ்சம் உணர்வு இருந்திருக்குன்றதால அதை உலகத்துக்கு தெரிவிக்கணும்னு தெரிகிறேன். நன்றிங்க. சென்னையில் இருக்கிறேன். 94 பழனியில் யோகியார்கிட்ட உபதேசம் வந்தேன். உலக தமிழ் மாநாடு வருஷம் வருஷம் உலக அமைதி மாநாடு நடத்துவாங்க. இப்போ பழனியில் 94 நடக்கும்போது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையினோட சொல்லலாம், வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையினோட சொல்லலாம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு ஒரு உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னாக்க, அவர் சந்திக்கும் போது நான் இருந்த நிலைமை வேற. இப்போ வந்து வருபோர் வருஷமும் ஒரு படிப்படியாக ஒரு முன்னேற்றம். அந்த வாழ்க்கையில் எனக்கு வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு, இப்போ நினைச்சா கூட ஒரு பிள்ளை இருக்குது. யோகியார் வந்து வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகளே இல்லை, அதை நினைச்சாலே கண்கள் வந்து கலங்க ஆகும். அதுதான் என்னுடைய அம்மா. அந்த மாதிரி எனக்கு எல்லாமே பாபாஜி எல்லாரும் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் வேண்டிக்கொள்கிறேன். இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு நான் பெருமை அறிகிறேன். நன்றி, வணக்கம். Thank you.
என்னை
நாரையோர் மக்கள் அரசு மகிழத்தை மகத்தான் ஐங்கர பெருமான் திருவடி போற்றி போற்றி பிரகாட்சதான் கிரகித்வார் சுக்லாம்பரதரம் வேட்டம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேதே சர்வ விக்னோபசாந்தனே சம்ஹிதயா பிராணாநாயம்யம் அமோபாத சமஸ்த குருக்ஷய த்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரேதர்த்தம் சிவசிவஹ சம்போஹ வாங்கியா பிரவர்த்தமானஸ்ய அத்ய பிரம்மணஹ தித்திய பராத்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவசுத மன்மந்தரே அஷ்டாவிம்சதி மேகல யுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவருஷே பிரதக்கண்டே மேரோஹ தக்ஷிணே பார்ஸ்வே சகாப்தே ஸ்பந்தே வர்த்தமானே வியவஹார்கே பிரபுபாதிருட்யாஹ சம்வத்சரானா மத்தே ஸ்வஸ்தி ஸ்ரீ ஜெகநாம சம்வத்சரே தட்சிணாஜனே வருஷவதௌ சிம்ம மாசே அசித பக்ஷே திருத்தீயாயாம் சுபஜிதோ வாசரஹ வாசரஸ்தோ குருபாசர துக்தாயாம் ரேபதி நக்ஷத்திர சம்யுக்தாயாம் சுப நக்ஷத்திர சுபயோக சுபகரணே மங்கள சகல விசேட விசிஷ்டாயாம் அஸ்யாம் திருத்தீயாயாம் சுபஜிதோ மமோபாச சமஸ்த குருதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரேத்யர்த்தம் லோகக்ஷயபார்த்தம் அனுஷ்டியமான அஸ்வதேவதேவஸ்ய மகாதேவஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய சகல ஜகதாம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவானுக்ரஹே பஞ்சகத்திய பராதனஸ்ய அகார உகாரமகார ஓங்காராத்மக பிரணவாத்ம சுரூபஸ்ய விக்ன விச்சேதகஸ்ய மூஷிக வாகனஸ்ய பார்வதி பரமேஸ்வர பிரியசுதஸ்ய ஸ்ரீ சித்தலக்ஷ்மி வல்லபாம் ராசமேத சித்தி மகாகணபதே பரிபூர்ண கிரகாதே ஸ்ரீ சத்குரு கிரியா பாபாஜி நாகராஜ் சுவாமினா பரிபூர்ண கிரகாதே ஸ்பந்தானதே இஷ்டமந்திர மகாகுண்டாபிஷேகாக்கிய மகாமங்கள கர்மணி திதீயதன திருத்தீய கால யாகசாலா பூஜா மண்டபாராதன பூஜா மத்தியக நிஷேத தகம் ஆத்மசுத்தியர்த்த ஸ்தல சுத்தியர்த்த திரவிய சுத்தியர்த்த சர்வோபகரண சுத்தியர்த்த சுத்தியர்த்த சுத்தி புண்ணியாக வாசனம் மத்தியக நிஷே அப உபஸ்பிருஷ்ய கணேசஸ்ய பிராங்குகாரியம் தத்வா ஸ்வகிருதி சம்ஜோஜ்ய சுபனாத்தே க்ஷேமா யமுனராகமனாய ச வர்ணோபவஸ்திரேண சம்ப்ரோக்ஷ்ய நமஹ ஓம் அனந்தா ஜனமஹாவம் தர்மா ஜனமஹ ஞானா ஜனமஹாவம் வைராஜ்யா ஜனமஹ சுத்யா ஜனமஹாவம் பத்மா ஜனமஹ ஓம் மருணாசனா ஜனமஹ மருணமூர்த்தஜே நமஹ இது விக்ரஹம் சாங்கதவலம் ஜாயே கருணம் மகராதனம் ஓம் வித்யாதேஹா ஜனமஹ ராஜா பிரம்மணா வந்தவான சதாசாஹாஸ்தே கஜபானோ ஹவத்பிஹே ஜனமானோ வருணே அபோத்ரிடகம் சவானா ஹாஜி பிரமாணி ஓம் வருணா ஜனமஹ ஜோயனா வாக்கிய ஆவாகன ஸ்தாபன சன்னிதா சுந்தரவண்டன தாலத்ரய சமர்ப்பிய அஸ்தோ ஆரோக்கியம் அஸ்தோ தன தானிய சமிருத்தி அஸ்தோ பிரம்ம
ஜயந்தோர்ஜயந்திரோமிஸ்வாயோனிமிகச்சத அச்சித்திர பிரஜயா பூஜா சம்மாபராஜேஜமத்வஜ பூர்புவஸ்வோ பூர்புவஸ்வோ சோமஹயாதீனீகரணம் விதாய அர்க்யபாத்ரே சோமார்க்யம் சாதயித்வா சோமார்க்யதிலேன அஸ்திரமந்திரேண சோமகலசம் சம்ப்ரோக்ஷ்யாத் வேதப்ரபம் கனககுண்டலமண்டிதாங்கம் பாஹுத்வயம் சரியாக 9 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். பாத்தியவாசிதான்.
ಪೂಜಿತ ಕಲಶೇಭ್ಯ
யாகாலஜாதி மூலாலய பிரவேசகாலே முகூர்த்த லக்னாபேட்சதா திதீவார் நட்சத்திரயோகர்ணை மகா கும்பாபிஷேகத்திற்குரிய கலசங்கள் பிறப்பாடாக இருக்கின்றன. கலசங்கள் பிறப்பாடாகி திருக்கோவிலை பிரகாரம் பலம் வந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெறும். எல்லா அன்பர்களும் ஒரு அருமையான தருணத்திலே சத்குரு சுவாமிஜியை மனதிலே ஏற்று சுவாமியை வழிபாடு செய்யுங்கள். சுவாமி இந்த உலகத்தை காத்து நம்மளையும் காக்க அருள்பாலிப்பார் என்று உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம். இப்பொழுது கலசங்கள் பரப்பாடாக இருக்கின்றன. எல்லாரும் அப்படியே இருந்து அவங்கவுங்க இந்த கலசனம் வர்றதுக்கு வழி விட்டுட்டு அவங்கவுங்க இந்த எந்த இடத்துல நின்றுன்னு அந்த சுவாமி கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியுங்கிறத ஒரு டைரக்ஷன் நீங்களே பார்த்துட்டு அந்த இடத்துல போய் எல்லாருமே நிக்கலாம். தங்களுடைய உடைமைகளையும் பாதுகாத்துக் கொண்டு கும்பாபிஷேகத்தை தரிசிக்குமாறு உங்களை நினைவூட்டி மந்திரவாத்தியங்கள் முடங்க இப்பொழுது கலசங்கள் பிறப்பாடாக இருக்கின்றன.
Thank you.
Om Priya Babaji Namah.
மகா கும்பாபிஷேகம் பரங்கிப்பேட்டை சத்குரு கிரியா பாபாஜி நாகராஜ திருக்கோயில். பவானியா.